வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரீட் ஃபுட்ல ரொம்பவே ஃபேமஸான சிக்கன் காட்டி ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் காட்டி ரோல் செய்ய ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல இஞ்சி பூண்டு விழுது 1.5 டேபிள் ஸ்பூன், தயிர் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், லெமன் ஜூஸ் இது அரைப்பழத்தோட சாறு இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 கேஜி சிக்கன் எடுத்துக்கோங்க. போன்லெஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சிக்கன் எல்லாத்தையும் மசாலாவில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளோட மசாலா எல்லாமே சிக்கன் குளர் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊறட்டும், அப்படியே விட்டுடலாம். அடுத்து இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் மைதா 2 கப், 250 கிராம் கப்பில் 2 கப் எடுத்துக்கோங்க. உப்பு 1 டீஸ்பூன், சர்க்கரை 1 டீஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பரோட்டா மாவு பதத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை பவுலில் வச்சுட்டு மேலே லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுருங்க. காயாமல் இருக்கும். ஒரு துணி போட்டு மூடி வச்சுருங்க. 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும், அப்படியே விட்டுடலாம். அடுத்ததாக ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் சூடானதும் பெரிய வெங்காயம் 1, இந்த மாதிரி நீளமாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. குடைமிளகாய் இதையும் நீளமாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயமும் குடைமிளகாயும் ஒரு அரை பதம் வெந்தால் போதும், ரொம்ப வேக வைக்க வேண்டாம். இந்த மாதிரி லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் அதை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருங்க. இதோட நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சிக்கன் வேகிறதுக்காக 1/2 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வேக வச்சுடுங்க. சிக்கன் குக் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். சிக்கன் சூப்பராக குக் ஆயிருக்கு. நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததான் ஒரு சின்ன சைஸ் தேங்காய் ஓடு எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி நெருப்பில் காட்டி இதை நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தேங்காய் ஓட்டை நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. என்கிட்ட கறி இல்லாததுனால தான் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். கறி இருந்தால் நீங்கள் டைரெக்டாக அதை நெருப்பில் வாட்டிக்கலாம். அவ்வளோதான், இது கம்ப்ளீட்டாக இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் அதை வந்து சென்டரில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு நான் இதுக்குள்ளே வந்து சில்வர் பேப்பர் வைக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த தேங்காய் ஓட்டை இதில் வச்சுடுங்க. நிறையா ஸ்மோக் வரணுங்கிறதுக்காக கொஞ்சமாக இதில் நெய் விடுறேன். உடனடியாக இதை மூடி வச்சுடுங்க. ஸோ சிக்கனில் வந்து ஃபுல்லாக ஸ்மோக்கி ஸ்மெல் ஆகட்டும். நல்லா டைட்டான மூடியாக வச்சு மூடிக்கோங்க. ஸ்மோக் வந்து வெளியில் போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டாக 1 நிமிஷம் ஆச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த ஸ்மோக்கி ஸ்மெல்லோடு இந்த சிக்கன் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அடுத்து நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு நல்லா ஊறியிருக்கு, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதை ஒரு சப்பாத்தி கட்டி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து கொஞ்சம் போல் மாவை எடுத்துக்கோங்க. இது மேலே லைட்டாக எண்ணெயை தடவி விட்டுருங்க. ரெண்டு சைடும் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா விரிக்க ஆரம்பிச்சிருங்க. நல்லா சன்னமாக விரிச்சுக்கோங்க. ஓரளவுக்கு விரிச்சதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி இழுத்து விடுங்க. ஓரங்களை பிடிச்சி இழுத்தீங்கன்னா அது நல்லா வரும். இந்த மாதிரி ஓரங்கள் கிழிஞ்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை ஜிக்ஸாக்காக உருப்பிக்கோங்க. இந்த மாதிரி இதை இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுக்கோங்க. ஃபிங்கர்ஸ் நடுவில் விட்டுட்டு இது ரவுண்ட் போட்டுட்டு இந்த லாஸ்ட் ஸ்டேஜை அடியில் சுருட்டி விட்டு அவ்வளோதான். இது மேலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வந்து தடவி விட்டுக்கோங்க. இதை வந்து லைட்டாக விரிச்சு விடுங்க. பரோட்டாக்குன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். இது வந்து ரோலுங்கிறதுனால நல்லா லைட்டாகவே விரிச்சுக்கோங்க. அவ்வளோதான், இந்த சைஸ்க்கு நல்லா விரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம். அடுத்து ஒரு சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 முட்டை இதெல்லாம் உடச்சி சேர்த்துக்கோங்க. உப்பு 1 சிட்டிகை இதில் சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது, ரோல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுத்ததான் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பரோட்டா உள்ளார சேர்த்துருங்க. மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுருங்க. அவ்வளோதான், ரெண்டு சைடும் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு பிளேட்டு வச்சுடுங்க. நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த முட்டை அதை இதில் சேர்த்துருங்க. நம்ம ரெடி பண்ண பரோட்டா சைஸ்க்கு இதை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த முட்டை மேலே நம்ம ரெடி பண்ண பரோட்டாவை உள்ளார போட்டுருங்க. இப்போ முட்டை நல்லா வேகட்டும். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுடுங்க. அடுத்துதான் நம்ம ரெடி பண்ண இந்த மாதிரி ஒரு பரோட்டாவை எடுத்துக்கோங்க. நம்ம வேக வச்சு வச்ச சிக்கன் அதை உள்ளார சேர்த்துருங்க. இது மேலே ஃப்ரெஷ்ஷாக நறுக்கின வெங்காயம், நீளமாக நறுக்கின குடைமிளகாய், லாஸ்ட்டாக இது மேலே மயோனீஸ், அப்புறமா டொமேட்டோ கெச்சப் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ரோல் பண்ணிவிடுங்க. ஸ்டஃபிங்கை உள்ளார தள்ளி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ஒரு பட்டர் ஷீட் வச்சு
பாதியாக வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிடுங்க. இதுக்கு அடியில் இருக்கிறத மடக்கி உலர கழுவிட்டுங்க. அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் காட்டி ரோல் ரெடி. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு. இதே போலவே எல்லாத்தையும் ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. விருப்பமான